அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு தொடர்பாக, அதாவது கடந்த 11/7/2022 அன்று நடைபெற்ற பொதுக்குழு செல்லாது என்று தீர்ப்பளித்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை டிவிஷன் பெஞ்ச் வழங்கியுள்ளது. இதன்படி ஒற்றை தலைமை என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம், கோஷம், அதனுடைய முன்னெடுப்புகள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். சட்டப்படி அது செல்லத்தக்கது என்ற தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் இன்று வழங்கியுள்ளது. வழக்கில் இந்த வாதங்கள் என்ன முன்வைத்தோம் என்றால், பெருவாரியான பொதுக்குழு உறுப்பினர்களை அண்ணன் எடப்பாடியார் பெற்றிருக்கிறார். எனவே அவர் தலைமையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு செல்லும் என்ற வாதத்தை நாங்கள் முன்வைத்தோம். அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி தான் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. விரிவான இந்த தீர்ப்பு முழுமையாக வந்த பின்பு அதை படித்து விரிவாக நாங்கள் மீண்டும் பேசுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை டிவிஷன் பெஞ்ச் வழங்கியுள்ளது. ஏற்கனவே தனி நீதிபதி அளித்த தீர்ப்பு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, செட்டசைட் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு என்பது உயர்ந்தபட்ச அதிகாரம் கொண்டது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான பொதுக்குழுவுக்கு தான் அதிக அதிகாரம், அந்த பொதுக்குழு செல்லும், பொதுக்குழுக்கு அதிக அதிகாரம் என்ற வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெருவாரியான உறுப்பினர்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒற்றை தலைமையை வலியுறுத்தி அது சட்ட முறைமையின்படி தான் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே அது செல்லும். அந்த பொதுக்குழு கடந்த 11/7/2022 அன்று வானரகத்தில் நடைபெற்ற பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் வழங்கியுள்ளது. நீதியரசர்கள் துரைசாமி, சுந்தர் மோகன் ஆகிய அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரனுடைய ஆர்டர், நீதியரசர் ஜெயச்சந்திரனுடைய ஆர்டர் செட்டிஸ்ஃபைட் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இதெல்லாம் தலைவர்கள் கூடி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். எங்கள் தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுத்து உங்களுக்கெல்லாம் அறிவிக்கும். இந்த வழக்கில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் டெல்லியிலிருந்து வந்த அரிமா சுந்தரம் அவர்கள் ஆஜரானார்கள், சி எஸ் வைத்தியநாதன் அவர்கள் ஆஜரானார்கள், அதுபோல நம்முடைய முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் விஜயநாதன் அவர்கள் எங்களை வழிநடத்தி சென்றார் இந்த வழக்கில். கழக பொதுச் செயலாளர் மேல மேல அந்த இதுல போன நெக் பேண்ட்ல போனா சரி நான் நீங்க பேசிட்டு வரேன் சார். சார் இந்த நல்லா கழக பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்து பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்து முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் சம்பந்தமாக தனி நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்து 23 அன்று நடைபெற்ற பொதுக்குழுக்கு முன்பு ஆன்டி டேட் என்ற முறையில் ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஆர்டரை பிறப்பித்திருந்தார். அது சட்டத்திற்கு எதிரானது, சட்டத்திற்கு முரணானது என்று
சொல்லி அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனு திரு துரைசாமி மற்றும் நீதியரசர் சுந்தர் மோகன் அவர்கள் அமர்வின் முன்பு வந்தது. இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் தனி நீதிபதி திரு மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவினை முழுவதுமாக தள்ளுபடி செய்துவிட்டு ரத்து செய்யப்பட்டது. இந்த உத்தரவின் மூலம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வரலாற்று மிற்ற சிறப்பு மிக்க உத்தரவின் மூலம் கழகத்தில் உள்ள 1,00,000 கோடி தொண்டர்களும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் அதிமுக என்ற மாபெரும் சக்தி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கையில் பெருவாரியான மக்களின் ஆதரவோடு இந்த தீய சக்தி திமுக எடுத்து மக்களுக்காக போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.